வணக்கம், ஜிகே ஹோமில் டிப்ஸ். இன்றைக்கு வீடியோவில் நாம் பார்க்க போகிறது நம்ம எல்லோரு வீட்லேயும் இருக்கக்கூடிய நன்றியுள்ள விலங்கு நாயை பற்றின வீடியோ. நாய் நன்றியுள்ள விலங்கு மட்டும் கிடையாது, அதிகம் பாசமுள்ள விலங்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர் வேலை விஷயமாவோ இல்லை பிஸ்னஸ் விஷயமாவோ இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காகவோ ஒரு நாளோ ரெண்டு நாளாக வெளியூர் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த ரெண்டு நாளும் அந்த வீட்டில் இருக்க நாய் அவங்கள தேடும். அவங்க வந்தவுடனேயே அவங்க மேலே விழுகிறதும் உருள்றதும் பரண்டுறதுமாக இருக்கும். அது ரெண்டு நாளாக நான் அவங்கள மிஸ் பண்ணேன் அப்படின்றது அது அப்படி காமிக்கும். அவ்வளோ பாசமாக உள்ளது தான் நாய். நாம் வீட்டில் வளர்க்குற நாயை பெரும்பாலும் நாயின்னு சொல்கிறது கிடையாது. அதுக்கு என்ன பேர் வச்சுருக்கோமோ அது சொல்லி தான் கூப்பிடுவோம். நம்ம வீட்டில் இருக்க ஒரு ஆளை எப்படி பேர் சொல்லி கூப்பிடுவோமோ அது மாதிரி பேர் சொல்லி தான் கூப்பிடுவோம். அவ்வளோ பாசமாக அதுவும் இருக்கும். நாம் மனிதர்கள் போலயே மூணு வேளையும் உணவு சாப்பிடக்கூடிய விலங்கு நாய் அப்படின்னு சொல்லலாம். மூணு வேளையும் அது சாப்பாடு சாப்பிடும். அப்படி நல்லா சாப்பிட்ற நாய் திடீர்னு ஏதோ ஒரு நாள் சாப்பிடாது. நாமளும் என்னென்னமோ செஞ்சு பார்ப்போம், அது பிடிச்ச உணவாக கொடுப்போம். அது மோந்து கூட பார்க்காது. நம்ம சாப்பாடை பக்கத்தில் கொண்டு போன உடனேயே திரும்பிக்கிறோம். நாம் என்ன செய்வோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் ஒருத்தராக அதை நினைக்கிற காரணத்தினால உடனே அதை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறதுக்கோ அதுக்கு என்ன செய்யலாம் சாப்பிடாக்க என்ன செய்யலான்ட்டு முயற்சி எடுப்போம். அதை செய்ய வேண்டாம், வீட்லேயே எளிமையான வைத்தியம் இருக்குது. அது என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் வரும், அந்த பெல்லில் ஆள்னு ஒரு பெல் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாம் நம்முடைய சேனலில் நிறைய வீடியோக்களில் போட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, குழந்தைகளுக்காக இருந்தாலும் சரி நமக்காக இருந்தாலும் சரி வீட்டு வைத்தியத்திலேயே சின்ன சின்ன நோய்களை குணப்படுத்திக்கிறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நாம் மனிதர்களுக்கே இப்படி செய்யும்போது நம்முடைய வீட்டில் இருக்கிற நாய்க்கும் நம்ம கை வைத்தியமே செய்யலாம். அது என்னன்றது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோம். பெரும்பாலும் நாய்களோட தன்மை என்ன அப்படின்னா, ஒரு நாள் ரெண்டு நாள் உணவு சாப்பிடலைனாலும் அது நல்லா சுறுசுறுப்பாக தான் இருக்கும். அது ரொம்ப சோர்வடையாது. ஒரு சில நாய்கள் வேணால் கொஞ்சம் சோர்வடையலாமே தவிர எல்லா நாய்களும் அப்படி இருக்காது. அது எப்போவும் சுறுசுறுப்பாக தான் இருக்கும். நம்ம சாப்பிடல நம்ம தான் கவலைப்படுவோம். அது அவ்வளோவா அதை நம்ம சாப்பிடல அப்படின்றத அது பெருசுப்படுத்தாது. அதுக்கு மருந்தாக நாம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, கருப்பட்டி நம்ம எல்லாருக்கும் தெரியும். காஃபி டீ போடுறதுக்கு முதல் பயன்படுத்திகிட்டு இருந்தோம், இப்போ ஓரளவு எல்லோரும் மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். அந்த கருப்பட்டி வாங்கிக்க. கருப்பட்டியில் ஒரு சின்ன துண்டாக ரெண்டு துண்டு எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவில் பாருங்கள், வீடியோவில் நாங்கள் காமிச்சிருக்கிற மாதிரி ஒரு ரெண்டு துண்டு எடுத்துக்கோங்க. அதை வாயில் கொடுங்க. ஏற்கனவே வாயை திறக்காது, ஏற்கனவே சாப்பிடாமல் இருக்கிறதுனால அது சாப்பிட விருப்பம் இல்லாமல் இருக்கும். நாம் அப்படியே வாயை திறந்து வாய்க்குள்ளே திணிச்சாலும் கூட ஒரு நிமிஷம் வச்சுட்டு துப்பிடும். அது துப்பிடிச்சு நம்ம சாப்பிடாதுன்னு விட்டுற வேண்டாம். ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை ட்ரை பண்ணுங்கள், அந்த டேஸ்ட் அதுக்கு கிடச்சதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிடும். அப்படி வச்சுருக்க ஒரு ரெண்டு துண்டோ இல்லை மூணு துண்டு கூட கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஒரு தடவை தான் கொடுக்க போகிறோம், ஓயாமல் கொடுக்க போகிறதில்ல. ஒரு தடவை கொடுத்தோன்னே பாருங்கள், ஒரு அரை மணி நேரத்துலையே நீங்கள் என்ன சாப்பாடு வச்சிங்கனாலும் அது சாப்பிட்றோம். நாய் வந்து உணவு சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அது சாப்பிட்ட உணவு ஜீரணமாகாமல் இருக்கலாம், அல்லது பசியின்மை இருக்கலாம், அதுக்கு அந்த உணவு மேலேயே ஒரு வெறுப்பு இருக்கலாம். இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த கருப்பட்டி மட்டும் நீங்கள் கொடுத்து பாருங்கள். ஒரு அரை மணி நேரத்துலையே நீங்கள் என்ன உணவு அதுக்கு ரெகுலராக வைப்பீங்களோ அதை வச்சிங்கன்னா அது நல்லா சாப்பிடும். இது உணவு சாப்பிடலை அப்படின்ற காரணத்துக்காக நம்ம டாக்டரை போய் பார்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அப்படியே டாக்டர் போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நேரமும் செலவாகும், பணமும் செலவாகும். இது எந்த செலவுமே கிடையாது, ரொம்ப எளிமையான கை வைத்தியம், வீட்லேயே செய்யலாம். அதனால் டாக்டரே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலை. எது எதுக்கு பார்க்கணுமோ அது எதுக்கு போகலாம். இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம டாக்டரை போய் இது பார்த்து தான் இது சரி செய்யணும்னு தேவையில்லை. சின்னதாக கருப்பட்டி மட்டும் கொடுத்து பாருங்கள், உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். சாப்பாடு சாப்பிடாத காரணத்தினால ஒரு சில நாய் ரொம்ப சோர்வாக இருக்குது அப்படின்னாலும் இப்படி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப சுறுசுறுப்பாகிரும். மறுபடியும் என்ன உணவுனாலும் நீங்கள் கொடுத்து அதை சாப்பிட வைக்கலாம். ஒரு சில குழந்தைங்க நாய் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. குழந்தைங்கன்னு சொல்ல முடியாது, பெரியவங்களும் சொல்லலாம். நாய் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கும்போது அது உணவு சாப்பிடாட்டி உங்களுக்கும் சாப்பிட விருப்பம் இருக்காது. நம்ம நாயே சாப்பிடலை நம்ம சாப்பிடணுமா அப்படின்னு அவங்களுக்கும் உணவு சாப்பிடாமல் இருப்பாங்க. அது தேவையில்லை. இந்த சின்ன கை வைத்தியத்தை செஞ்சு நாயை நம்ம சாப்பிட வைக்கலாம். மேலும் இதுபோல் நிறையா வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பற்றி கமெண்டில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் முழுமையாக நம்ம வீடியோ பார்த்ததற்கு நன்றி.